அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஜோக்கர் படம் பார்த்தேன் நான். அது எனக்கு படமாக தோணலை, பாடமாக தோணுச்சு. என்னால் அன்றைக்கி ராத்திரிலாம் தூங்கவே முடியல. என்னென்னா, அது ஒரு பாதிப்பது. நான் ஒரு தயாரிப்பாளர்னா முதல்ல பாதிக்கப்பட்டது இந்த படத்தை தயாரித்தாங்கல்ல அவங்க மேலே எனக்கு ஒரு பயங்கர ஒரு எப்படி இதை வந்து இந்த மேட்டர் பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு வச்சேன். எப்படியா உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? இந்த அசுர தைரியத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் எழுதினேன். அப்படி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு என்னதான் கற்பனையில் நம்ம வந்தாலும் அந்த கற்பனையை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்டான செலவுகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி கவலைப்படாமல் செஞ்ச மிஸ்டர் பிரகாஷ் அந்த பிரபு அவர்களுக்கு நான் ரொம்ப அவங்களை மேலும் மேலும் நல்லா உயரணும், இது மாதிரி படங்கள் நிறைய எடுக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இந்த படத்தை தயவு பண்ணி தமிழக முதல்வருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் காமிக்க மட்டும் நான் வேண்டிக்கிறேன். இதை வந்து ஊடகங்கள் நீங்கள் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மேலும் மேலும் உயரும். கவிஞர் சொன்னார், மற்றவங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்கன்னு. எனக்கு அப்படி தோணலை, நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ தான் இது போய் எல்லாத்தையும் சேரும். நான் தியேட்டரில் படம் பார்க்கும்போது படித்தவர்களும் பதவியில் உள்ளவர்கள் மட்டுமே என் கூட இருந்தாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்எஸ் யாருமே இல்லை. அப்போது மனசில் இந்த மாதிரிலாம் நாடு திருந்தணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. முக்கால்வாசி பேர் அப்படிப்பட்டவங்க தான் இருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இந்த நாட்டுக்கு ஏதோ நல்லகால வரப்போகுதுன்னு. அந்த மாதிரில தயவு பண்ணி எங்களுடைய வாழ்க்கை முதலில் 5 வருஷம், இப்போ 5 வாரமோ 4 வாரமோ 3 வாரமோ ஆகிப்போச்சு சினிமா வாழ்க்கை. அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாகவும் நல்ல முறையில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் சினிமா நல்ல முறையில் போகும். இந்த படத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களை சேர்ந்தது. இது எல்லாத்தையும் போய் சேரணும் விரும்புகிறேன் நான். தயவுசெய்து நான் சொன்னதை இந்த முதல்வர், நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கும் மோடி அவர்களுக்கும் இந்த படத்தை காமிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ இயக்குனர் ராஜு முருகன், எல்லா டைரக்டரும் எவனாவது ஒரு பெரிய ஹீரோ கிடைக்க மாட்டானா, அவனை வச்சு ஒரு கதை பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகிருந்தான் நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த முருகன் எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல எனக்கு. என்ன தைரியம் அவனுக்கு! பட் என்னென்ன எண்ணங்கள், தன்னுடைய சுத்தமான எண்ணம், இந்த நாடு உருப்படுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை நீ வந்து சினிமா வைக்கணும் முயற்சிருக்க. அந்த முயற்சியில் நீ கண்டுக்கிற பலன் வந்து வெளியில் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எப்படி நான் ஆற தழுவணும் போல் இருக்க உன்ன, அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப மேலே ஒரு தனி மரியாதையே ஏற்பட்டு போச்சு. எப்படின்னா, ஒரு முக்கியமாக முருகனை பற்றி சொல்கிறதாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஹிட்லர்னு ஒரு படம் எடுத்தேன், சிரஞ்சீவியை வச்சு. அவர் ரொம்ப கொஞ்சம் ஃபால் டவுனில் இருந்த நேரத்தில் வந்து அவருக்கு நான் ஒரு கதையை சொல்லி எடுத்தேன். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் நல்ல பேர் வந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சவுடனே நான் என்ன பண்ணேன், சார் நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறீங்க, என்கிட்ட அரசியல்வாதினா எப்படி இருக்கணுங்கிற ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன் சார். நீங்கள் 1000 மீட்டிங் பேசுகிறதும் சரி, இந்த ஒரு படம் எடுக்கிறது சரின்னு சொன்னேன். அது அந்த வார்த்தையினுடைய உண்மையை எங்கே உணர்றேன்னா, ராஜமோகன் எடுத்த இந்த ஜோக்கர் படத்தில் தான் உணர்றேன். பாருங்கள், இதை வந்து 1000 மீட்டிங் போட்டு சொன்னால் எடுக்கப்பட முடியாது. ஆனால் ஒரு படத்து மூலியமாக இந்த நாட்டை இப்படிலாம் திருத்தணுங்கிறதுக்கு அவர் எடுத்திருக்க கதை வந்து ரொம்ப அருமையான கதை. வந்து நான் இப்போ ஒரு ஹீரோவை பற்றி, சோமசுந்தரத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால், எனக்கு படம் பார்க்கும்போது சார்லி சாப்ளின் தான் ஞாபகம் வந்தார். சார்லி சாப்ளின் அப்படியே அவர் செய்கிறது போகிறது வர்றது எல்லாமே அந்த கதையில் எப்போவுமே நான், சார்லி சாப்ளின் எப்போவுமே அவர் செய்கிறது வந்து காமெடியாக இருக்கும், ஆனால் கதையினுடைய முடிவு வந்து இந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, நம்ம மனசை போட்டு ரொம்ப ஒரு பாரமும் இருக்கும் எந்திரிச்சு வரும்போது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் அவருடைய நடிப்பு, அவருடைய இதெல்லாம் வந்து அந்த உலக மகா மேதை நடிகர் இருக்கார் இல்லையா சார்லி சாப்ளின், அவளையும் ஞாபகப்படுத்துது. பெரிய ஒரு ராமசாமி பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. எனக்கு நம்ம டைரக்டர் சொன்னதுலேருந்து ஒரு மாறுபாட்ட கருத்து டைரக்டர் பற்றி. அவர் சொன்னார் இந்த மாதிரி, அவர் சொல்லியிருக்கவே வேண்டியதில் சைலண்டாக முடிச்சிருக்கலாம் சொன்னார். இல்லை, அவர் சொன்னதில் கரெக்டாக முடிக்கிறதா இருந்தால் மிஸ்டர் ராமசாமி அவர்கள் சொன்ன டைலாக் தான் கடைசியாக முடிச்சிருக்கணும். எப்படி, இவர் ஜோக்கரா
நீங்கள் பார்க்குறீங்களே நீங்கள் ஜோக்கரா இல்லை இந்த அரசியல்வாதி ஜோக்கரான்னு அவர் முடிச்சிடற இல்லையா, அதான் அதோட முடிச்சிருந்தால் தான் இந்த கதை இன்னும் நல்ல ஆழமாக இருக்கும்னு நான் நினச்சேன். அவருடைய அந்த கடைசி டயலாக் இருக்கு இல்லையா, மொத்த படத்தினுடைய சாராம்சத்தை பார்த்துட்டுருக்கீங்களே நீங்கள் உணர்றீங்கய்யா யார் யா ஜோக்கர் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதோட முடிக்கலையேங்கிற கவலையும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சீன் வச்சுருந்தாரு, நான் டைரக்டர் நேரடியாகவே சொல்லிட்டேன், இவங்க டைரக்டரையும் இந்த தயாரிப்பாளர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப அருமையாக பாராட்டிட்டேன், அவங்களும் வந்து இதுக்கு மேலேயும் அவர்கள் இது போன்ற படங்களை எடுக்க தயாராக வேண்டும், ராஜமுருகன் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இந்த நாட்டுக்காக நல்ல விஷயங்களை எடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.